அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபோர்ட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, அரை கப் பாசிப்பருப்பு வச்சு ஈவினிங் டைத்துல டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பா நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் இதை ஊற வச்சிருக்கீங்க. ஊர்ன பாசிப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1-4 பூண்டு பல், இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாத்தூளோட காரத்தை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கூட விடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடக்கூடாது. இப்போ அரைச்ச விழுதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மிக்சிங் பவுலுக்கு இதை மாற்றினதுக்கப்புறம் இதில் அரை வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வருங்க. இப்போ அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சாச்சுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பக்கோடாவை நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இப்படி குட்டி குட்டியாக நம்ம பக்கோடா போடும்போது சீக்கிரமாகவும் வெந்துடும், அதே சமயம் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு இருக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ இது ரெண்டு சைடுமே நல்லா செவந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சைடுமே நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்பவே சுவையான பாசிப்பருப்பு பக்கோடா 5-10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிருச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்நாக்ஸை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.